புதுச்சேரி அருகே சின்னத்திரை நடிகர்கள் பங்கேற்கும் கிரிக்கெட் போட்டிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வீடுகளில் கருப்பு கொடி மற்றும் பலூன்கள் கட்டப்பட்டிருந்தது. போலீசார் அவற்றை அகற்ற முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொத்திப்பட்டு கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான மைதானத்தில் சின்னத்திரை நடிகர்கள் பங்கேற்கும் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது. இந்த போட்டியை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைப்பதாக இருந்தது. ஏரியை ஆக்கிரமித்து இந்த மைதானம் கட்டப்பட்டிருப்பதாகவும் மைதானத்தை சுற்றி சுவர் எழுப்பப்பட்டிருப்பதால் தங்கள் விளைநிலங்களுக்கு செல்ல முடியவில்லை என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் அங்கு கிரிக்கெட் போட்டி நடைபெறுவதால் ஆத்திரமடைந்த மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி மற்றும் கேஸ் பலூனை பறக்கவிட்டனர். போலீசார் அவற்றை அகற்ற முயன்றபோது மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தண்ணி இல்லாத நாங்கள் கஷ்டப்படுறோம். நாங்கள் வேலைக்கு போயிட்டு வந்தாக்கா தண்ணி பிடிக்கணுனாக்கா காலை 7 மணிக்கு தண்ணி விட்றாங்க, 8 மணிக்கு நின்று போத்துறோம், அப்போ கூட தண்ணி வரல. நாங்கள் போகணும் ஏரிக்காலில் தான் போய் தண்ணி எடுத்து வந்து உழவு வச்சுக்கிறோம். நாங்கள் ஏரிக்காலில் தான் போய் நாங்கள் தண்ணி எடுத்து வந்து நாங்கள் உழவு வச்சுக்கிறோம். இப்போ அந்த தண்ணியிலும் இல்லை, அங்கே அங்கேயும் தண்ணி இல்லாமல் கற்று ஊர் உள்ளும் தண்ணி இல்லாமல் கற்று நாங்கள் எப்படி வாழறது? இந்த என்ன அவங்க ஸ்டேடியமில் வந்து போரு போட்டு ஒரு 10 போருக்கு மேலே போட்டு தண்ணி போகிறோம், அங்கே போகுது. இங்கே ஊரில் இருக்கிறவங்க நாங்கள் என்ன செய்யறது? நாங்கள் பட்டினாங்க சாகர்த்தா இல்லை தண்ணியில் சாகர்த்தா? இந்த கவர்னர் தான் எங்களுக்கு நல்ல முடிவு சொல்லணும். அப்படி இல்லைனாக்கா நாங்கள் எல்லாம் பொம்பளை லேடிஸாக கூடி 50 பொம்பளைக்கு மேலே நாங்கள் எல்லாம் அங்கே தீ குளிப்போம். நீர் ஆதாரமாக விளங்கும் எங்களுடைய மண்ணுடைய இந்த ஏரி பகுதியை வந்து எங்களுக்கு மீட்டு தர அம்மையாருக்கு நாங்கள் மனு கொடுத்தோம். அந்த மனு இன்னமும் பரிசீலிக்கலை. அதனால் எங்கள் கிராமத்தின் சார்பாக கருப்பு கொடி கட்டி அறப்போராட்டம் நடத்தி எங்களுடைய முழு எதிர்ப்பை நாங்கள் வந்து தெரிவிக்கணும்னா இதை இந்த அறப்போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். தங்களின் முக்கிய நீர் ஆதாரமாக திகழும் ஏரியில் கட்டப்பட்டுள்ள இந்த கிரிக்கெட் மைதானத்தால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக அப்பகுதியினர் தெரிவித்தனர். இதற்கு விரைவில் தீர்வு காணவில்லை எனில் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.